கடைசி கேள்வியா மாசி சுப்பிரமணியன் செம்பன்மாரி கடைசிக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு அவருக்கு ஐக்கிய நாடுகள் அம்பேத்கர் சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர் ஐயா எம்மதமும் சம்மதம் என்று சொல்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டில் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நம்முடைய புனிதமான இஸ்லாம் கூறும் வழிவகைகள் என்ன அழகான வழி கேட்டிருக்கிறாங்க அதாவது பல்வேறு மதத்தவர்கள் வாழ்றோம் அதுல வந்து அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில்னு சொன்னாங்க எம்மதமும் சம்மதம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அதுல போலித்தனம் இருக்கக்கூடாது நல்லா விளங்கிக்கணும் எதை நம்ம சொல்றோம்னு வைங்களேன் அதுல வந்து கரெக்டான உள்ளத்துல என்ன இருக்காதான் வெளியிலையும் வரணும் எந்த மதத்துக்காரர்களுக்கும் வாழ்க்கையில எம்மதமும் சம்மதம் கிடையாது எப்படி கிடையாது வைக்கிறேன்னு வைங்களேன் ஒருவர் சொல்றாரு கடவுள் ஒன்று இன்னொருவர் சொல்றாரு கடவுள் ரெண்டு இரண்டு எப்படி சரியா வரும் அது சரி அது சரி இது சரி அது சரி அப்படிதான் அர்த்தம் கடவுளுக்கு மனைவி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு மனைவி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு ரெண்டும் சரின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அதாவது அது சரின்னு அவர் சொல்லணுங்கிறார் இது சரின்னு இவர் சொல்லணும் நம்ம ஒரு கொள்கையில இருந்து சொல்லணுமே தவிர எல்லாம் சரிட்டா ஒரு கொள்கை இல்லாம போயிடும் இந்து சகோதரர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டா நாம இருக்கிற கொள்கை சரியான கொள்கை நம்பிக்கை இருந்தா இதுதான் சரி அப்படி நம்பித்தானே நம்ம கடவுளுக்கு வந்து பல தெய்வங்கள் நம்ம கும்பிட்டு இருக்கிறீங்க அது நம்பித்தானே கும்பிடுறோம் அது கரெக்ட் தானே சொல்லித்தானே செய்யறோம் அப்படி நம்பணுங்கிற கரெக்ட்னா கரெக்ட் நம்பணும் ஒன்னொன்று சொல்ற தப்பு அதை நான் ஏத்துக்கிறேன் எப்ப இது வரும் கேட்டா ஏன் கொள்கை இது ஓம் கொள்கை அது இதுவும் அதுவும் வேற வேறதான் இது வேற அது வேறதான் அதுக்காக நம்ம அடிச்சுக்கிற வேணாம் ஓம் கொள்கை அதுன்னு விளங்கி நான் ஒன்று தலையிட மாட்டேன் ஏன் கொள்கை இதுன்னு விளங்கி நீ தலையிடாத அப்படின்னு போனாதான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர நம்ம இல்லாத ஒண்ண போலித்தனமா நம்ம உண்டாக்கிட்டோம் வைங்க அது ஏற்படாது இப்ப கடவுளை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு கடவுளை இருக்குன்னு ஒருத்தர் சொல்ற ரெண்டு பேரும் ஒன்னாவும் இல்லன்னா இல்லதான் இருக்குன்னா இருக்குதான் ரெண்டையும் நான் ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியுமா கடவுள் இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடவுள் இருக்குது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு கொள்கை கிடையாது இது வந்து நம்ம விளங்காம சொல்லிட்டு இருக்கிறோம் எம்மதமும் சம்மதம் எம்மதம் இல்லாத சொன்னாலும் ஒத்துமை வராதுங்க இருக்கிறத ஒத்துக்கிட்டாலும் ஒத்துமை வரும் என்ன இது ஒவ்வொரு இந்துவும் அவருடைய உள் மனசில் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரியுண்டு ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரியுண்டு ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறார் நம்ம போற பாதை சரியுண்டு மத்த ரெண்டும் தவறுன்னு நினைச்சா இருக்காரு வாயிலோட சொல்ல மாட்டாரு அது சரியில்லை தான் கரெக்ட் உள்ளுக்குள்ளதான் உள்ளத்துல உள்ளத வெளிப்படையா சொல்ல வைக்கப்படக்கூடாது ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா இது சரி நான் இதுக்கு வந்திருக்கணுமே அது சரி நான் நினைச்சேன் அதுக்கு வந்திருப்பேன் இது சரி நீங்க நினைச்ச இதுக்கு வந்திருப்பீங்க வரல நீங்க நீங்களா இருக்கிறீங்க நான் நானா இருக்க ஒரு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துவரா இருக்காருன்னு கேட்டா அவர் அவர் தன்னுடைய வழிமுறை சரி என்று உள்ளுக்குள்ள நினைக்கிறார் மத்த வழிமுறை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறார் சொல்ல மாட்டார் என்ன வித்தியாசம்னா அது சரியில்லைதான் அதே மட்டும் சொல்லிட்டு இருப்போம் நம்ம இது சரி இப்படிதான் போய்கிட்டு இருக்கிறோம் அதனால எம்மதமும் சம்மதம்னு ஒரு கொள்கை உலகத்தில் இருக்க முடியாது முதல் விளங்கிக்கணும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி எல்லாத்திலும் இங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற வேற மூத்து கணக்கான டிஃபரெண்ட் இருக்கும் போது ரெண்டே நாயா அஞ்சு மூணு எட்டு சரி ஏழு சரின்னு சொல்லக்கூடாது அஞ்சு மூணு எட்டு சரின்னா ஏழு சரியில்லை ஏழு சரின்னா எட்டு சரியில்லை அப்படித்தான் சொல்லணும் எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது ஒத்துமை ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அடுத்த மதத்தினுடைய கொள்கையை தெரிஞ்சு அவர்கள் மதத்தின்படி அப்படித்தான் நடப்பார்கள் நம்ம அதை ஏற்று அங்கீகரிக்கணும் அதுல போய் குறிக்கிடக்கூடாது அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஒரு இந்து இப்படித்தான் நடப்பார் நம்ம கூட அதுல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஒரு முஸ்லீம் கொள்கை இப்படி அப்படித்தான் நடப்பார் நம்ம அப்படி நினைச்சோன்னு வைங்க கண்டிருக்காரு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு முறைய இன்னொரு மதத்தினுடைய கொள்கைய அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதை விமர்சனம் பண்ணக்கூடாது அதை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்துட்டோம் வைங்க 90% விவகாரங்கள் நமக்குள்ள தீந்துடும் அதுக்கு தான் இப்ப இஸ்லாம் என்னன்னு கொண்ட காட்டுறது இதுதான் இஸ்லாம் அப்ப முஸ்லீம் இப்படிதான் நடப்பாரு உங்களுக்கு விகருப்பமா தெரியாது அவங்க மதத்துல உள்ளபடி நடக்கிறாரு இதையா நம்ம கூட பிரச்சனையாக்க நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்க எனக்கு வித்தியாசமா தெரியும் உங்க மதத்துல கூட நீங்க நடக்கிறீங்க அதை எப்படி நான் விமர்சனம் பண்றது அப்படின்னு போனேன்னு வைங்களேன் பிரச்சனை தீர்ந்து போயிடும் இதுதான் அதுக்குள்ள சரியான வழி